பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நைட்டிஸ் நைட் சூட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புரட்சி கவிஞர் பாரதியார் நூற்றாண்டு நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி துணைநிலை ஆளுநர் மாளிகை அருகே உள்ள பாரதியின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் தமிழகத்தில் பாரதியார் நினைவு தினம் அரசு விழாவாக கொண்டாடப்படுவது குறித்த கேள்விக்கு புதுச்சேரியில் வஉசி 150வது ஆண்டு பிறந்தநாள் விழா, மகாகவி பாரதியாரின் 100வது நினைவு ஆண்டு, நாட்டின் 75வது சுதந்திர தின விழா ஆகிய முப்பெரும் விழாவை கொண்டாட அரசு முடிவு செய்துள்ளதாகவும் இளைஞர்கள் மற்றும் கவிஞர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் இந்த விழா நடத்தப்படும் என்றும் தெரிவித்த அவர், பாரதியார் கவிதைகளை இளைஞர்களிடம் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் துணைநிலை ஆளுநர் தெரிவித்தார். நம்ம பாரதியாரோட 100வது நினைவாண்டு சுதந்திரத்தின் 75வது ஆண்டு, இது முப்பெரும் விழாவாக பெரிய விழாவாக கொண்டாடலாம் அப்படின்னு ஏற்கனவே விவாதித்து முதலமைச்சர் அதற்கான அறிவிப்பை வெளியிடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்னை பொறுத்த மட்டும் இந்த ஓராண்டு முழுவதுமாக பாரதியாரின் 100ஆண்டு நினைவாக இருப்பதனால் பல விழாக்கள், பல நிகழ்வுகள் இளைஞர்களை ஊக்கப்படுத்துவதற்கும் கவிஞர்களை ஊக்கப்படுத்துவதற்கும் தேசபக்தர்களை ஊக்கப்படுத்துவதற்கும் நடக்கும். பாரதியார் அவர்கள் இங்கே வந்து இந்த மண்ணில் நாட்டுப்பற்றை மட்டுமல்ல ஆன்மீகத்தையும் விதைத்தார்கள். சொல்லப்போனால் பகவத்கீதையை அவர் தமிழில் மொழிபெயர்த்தது அவர் இங்கே நம்ம புதுச்சேரியில் இருந்த போது தான். அதனால இது எல்லாமே இளைஞர்களிடம் எடுத்து செல்லும் அளவிற்கு புதுவை அரசின் நடவடிக்கைகள் இருக்கும். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.